சித்தர்கள் தாழ் போற்றி அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். நான் இதுவரை உங்களுக்கு கொடுத்த எபிசோடுகளில் நீங்கள் நிறைய சந்தேக கேள்விகள் கேட்கிறீர்கள். இந்த எபிசோடு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணும் வகையில் அமையும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வணக்கம் சித்தர்ஜி. வணக்கம். நம்ம அற்புதமாக பஞ்சபூதத்தின் ரகசியங்கள், பஞ்சபூத மனித வாழ்க்கையில் எப்படி செயல்படுது அதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கீங்க. கடைசியில் ஒரு ரெண்டு மெடிடேஷன் சொல்லியிருந்தீங்க, என்னது? ஓம் நமோ குரு கிளீம் ஸ்ரீ குரு கணபதி சுவாகா 10 நிமிஷம் சொல்லுங்கள், ஐயும் கிளீம் அப்புறம் 10 நிமிஷம் சொல்லுங்கள். இப்படி பண்ணால் கர்மா கலியும் சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது என்ன, அப்படி சொன்னால் மட்டும் கர்மா கலியறது அல்ல. இந்த கர்மாங்கிறது வந்து தாய் தந்தையினோட நல்வினை தீவினையால் விளைந்த பிண்டத்தில், இந்த பிண்டத்தில் இருக்கிற சக்திகள் தான். அதை உருவாக்குனதும் கருவா உருவாக்கி அதை இயக்க வச்சு எல்லாம் பண்றதும் அந்த இறை சக்தியில் இருக்கிற உயிர் சக்திங்கிற ஆன்ம சக்திங்கிற ஜீவ சக்திங்கிற ஒன்று தான். அதைய வந்து வேறு வேறு விதமா இன்னைக்கு மக்கள் இடத்துல கொண்டு போறாங்க. இப்போ எல்லாரும் இந்த மெடிடேஷன் அந்த மந்திரம் தியானம் இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோகாவை எப்படி எப்படியே கொண்டு வர்றாங்க. நான் இன்றைக்கு என்ன சொல்கிறேன்னா, இவங்க சொல்கிறது எல்லாம் நியாயம்னு உண்மைன்னு ஒத்துக்கிறேன், அதை நான் மறுக்கலை. ஆனால் இன்னொரு சப்ஜெக்டை வந்து மக்கள் உணர மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்கன்னா, ஆன்மாங்கிறது என்ன, கர்மாங்கிறது என்ன, மெடிடேஷனுங்கிறது என்ன, யோகாங்கிறது என்ன, இது போட்டு எல்லாமே குழப்பிட்டு இருக்கிறாங்க. இது முதல்ல மக்களிடத்துல வந்து தெளிவாகணும். இதில் என்ன தெளிவாகணும்னா, இந்த யோகா மெடிடேஷன் எல்லாம் அந்த காலத்திலேயே வந்து ஆன்மீக முறையில் அந்த கோயில்களில் உருவாக்குறது, அந்த கோயிலில் போய் வணங்குற விதம். இப்போ உதாரணத்துக்கு சிவனை வணங்குற விதம் எஞ்சான் கடையை உணர்ந்து வணங்குறோம், அம்பாலை வணங்குற விதம் மண்டி போட்டு வணங்குறோம், அதே மாரி விநாயகம் வணங்குற விதம் தோக்கண்ணம் போட்டு வணங்குறோம். இதெல்லாம் ஒரு வித யோகா தான். அன்னைக்கு வழிபாட்டு முறைகள்லயே இந்த யோகாவை கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து பிளட் சர்க்குலேஷனையும் பாடியை நார்மலா வச்சுக்கிறதுக்கு உதவும். ஆனா இந்த மெடிடேஷனுங்கிறது மந்திரம்ங்கிறது எதுக்கு உதவும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொருவோட ஸ்பேம்னோட ஏட்டம்னோட இயக்கத்துல உருவானது தான். இந்த ஸ்பேமும் ஏட்டமும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆனது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பேம்ல இருந்து தான் ஒரு பிண்டம் உருவாகுதுன்னா, ஒவ்வொருத்தரோட பேசும் அதே ஒரே மாரி தான் வரணும். முதல்ல பேசிக்காக அங்கே எங்கே டிஃபரெண்ட் வருது, அது எப்படி இயற்கையிலிருந்து இறை சக்தி அதை ஃபார்ம் பண்ணுங்கிறத உணர்ந்தால்தான் கர்மாவும் இறையும் விதியும் மெடிடேஷனையும் நீங்கள் ஒன்றுக்கு கொண்டு வர முடியும். அப்போ முதல்ல இறை சக்தி என்னன்னு உங்களுக்கு நிறைய விளக்கமாக சொல்லி வச்சிருக்கேன். இந்த கர்மாங்கிறது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. எல்லாரும் மெடிடேஷன் வந்து ஒரே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டா, மெடிடேஷனுக்கு போயிட்டா, இந்த உணவு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே கொஞ்சம் யோசிங்க, ஒரு 3 ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க. சைவமே சாப்பிட்டு வந்தால் ஒரு பாரம்பரியம், சைவமும் அசைவமும் சேர்ந்து சாப்பிட்டு வந்தா பாரம்பரியம், அசைவம் அதிகமாக சாப்பிட்டு வந்தா பாரம்பரியம். அப்போ இந்த பிளட்னோட அந்த வைப்ரேஷன் வந்து டிஃபரெண்டாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ சைவமே சாப்பிட்டு வந்த பிளட்னோட வைப்ரேஷன் என்னமோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும். சைவம் அசைவம்னு சேர்ந்து சாப்பிட்டு வந்த பிளட்னோட வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும், அசைவமே அதிகமாக சாப்பிட்டு வந்த பிளட்னோட வைப்ரேஷன் வேறு மாதிரி. இப்போ ஜென்ரலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே போனால், யோகாவுக்கு போனால், மெடிடேஷனுக்கு போயிட்டால் இந்த 4 விஜெல்லாம் விட்டுறணும், இந்த பீடி சிகரெட்டெல்லாம் குடிக்கூடாது, இந்த தண்ணி அடிக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இப்படியெல்லாம் பொதுவான கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் இதையவே கொஞ்சம் ஆழமாக போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிளட்டு பியூரிஃபைடாக இருந்தால் எந்த நோய் நொடியும் வராது, மனம் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது ரத்தம் தான். நான் பல எபிசோடுகளில் சொல்லியிருக்கிறேன், சின்ன வயசில் குறும்பு பண்ணால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இள ரத்தம் தொழுகிற குறும்பு பண்ணுறான்னு சொல்லுவாங்க.
அப்ப ரத்தம் பவர்ஃபுல்லா இருந்தா மனசு யார் சொன்னாலும் கேட்காது. அப்ப இந்த ரத்தத்தினோட பவர் என்னன்னு தெரிஞ்சு அந்த ரத்தத்தை பியூரிஃபைடு பண்றதுதான் மெடிடேஷன்ல இருக்கிற முதல் வேலை. அப்ப அது கர்மான்னு சொல்றோம். அப்ப அந்த கர்மா இயற்கையால எப்படி பதிவு பண்ணப்படுதுங்கிறதா விதியினோட சாராம்சம். அது இந்த பிண்டத்தினோட முழு ஃபார்ம். அப்ப முதல்ல இந்த மெடிடேஷன் பண்ணணும்னா என்னன்னு கேக்குறோம்னா, இறை ரீதியாவோ விதி ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவோ நீங்க யோசிச்சீங்கன்னா இதுல இருக்கிற கர்மா, அதாவது தாய் தந்த அவங்க தாய் தந்த அவங்க தாய் தந்தையினோட மறு பதிப்பாவோ மறு பிண்டமா தான் நாம வந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பிளட்னோட ஜீன்ல இருக்கிறது பூரா நம்ம பிளட்டுக்கு வந்துட்டு. அப்ப இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளட்னோட ஜீனும் அந்த வைப்ரேஷனும் அந்த பவரும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப இதை தீர்மானிக்கிற விஷயம் ஏற்கனவே நிறைய எபிசோடுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்பேன்கிற ஒரு அணுவில் இருந்து சூரியனோட சக்தி போய் எலும்பை ஃபார்ம் பண்ணும், சந்திரனோட சக்தி போய் ரத்தத்தை ஃபார்ம் பண்ணும், செவ்வாயினோட சக்தி போய் மஜ்ஜையை ஃபார்ம் பண்ணும், புதனோட சக்தி போய் தோலை ஃபார்ம் பண்ணும், குருவோட சக்தி போய் மூளையை ஃபார்ம் பண்ணும், சுக்கரனோட சக்தி போய் இந்திரியத்தை ஃபார்ம் பண்ணும், சனியினோட சக்தி போய் நரம்பு மண்டலத்தை ஃபார்ம் பண்ணும், ராகு உடம்பு கேது நிழல். இப்படி தான் அந்த அணுவில் இருந்து அந்த இறை சக்தி போய் அந்த அவயங்களை உருவாக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிறப்பினோட விதியினோட சாராம்சத்தை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, அப்போ பிறந்த அன்னைக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு குறித்து கொடுக்கறது ஜோதிடப்படி அது விதி. எந்தெந்த கிரகங்கள் நெகட்டிவாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குன்னு அதை பார்த்தோம்னா அந்த சார்ட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். முதல் மெடிடேஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்களோட வைப்ரேஷனை எது எது நெகட்டிவாக இருக்குதோ அதையெல்லாம் பாடியில் நார்மல் பண்ணுறதுக்கு உண்டான மெடிடேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த மெடிடேஷன் வரும்போது என்னென்னா, வெறும் மெடிடேஷன் மட்டும் இப்படி போட்டு பத்மாசனம் போட்டு உட்காருங்க, கையை இப்படி வைங்க, கண்ணை மூடுங்க, மூச்சை இடகலை பெண்களை சுன்னி மூளைக்கு மாற்றுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இது மேல் மட்டத்தில் உள்ள, அதாவது கர்மாவனோட விதியை வென்றவங்களுக்கு உண்டான மெடிடேஷன். கர்மா இருக்க வரைக்கும் ஆன்மா வந்து கர்மாவனோட பதிவு தான் மனசுக்கு எடுத்து கொடுத்து செயலாக்க வைக்க. கர்மாவனோட பதிவு நார்மல் ஆனாலும் மட்டுமே ஆன்மா வந்து மனசாட்சியோட ஒன்று. ஆன்மா மனசாட்சியோட ஒன்றுனதுக்கு பின்னாடி தான் நீங்க மேல்நிலையில சொல்லி கொடுக்குற அந்த யோகாவோ மெடிடேஷனோ தியானமோ குண்டலி சக்தியோ அதையெல்லாம் பயிற்சி பெறறதுக்கு உரிய தகுதியுள்ள நபரா மாறுறோம். அதை விட்டு போட்டு உடனே வாசி யோகம் குண்டல் யோகம் தியானம் மெடிடேஷன் சொல்றது ஒரு பக்கம் தவறு. அப்ப நீங்க சொல்ற இந்த ஓம் நமோ குருக்களையும் இல்ல, அது என்ன வருதுன்னு கேட்கிறேன். நான் சொல்லிட்டு வர்றேன். ஓம் நமோ குருக்களியங்கிறது என்னன்னு சொல்றேன்னா, ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம், ஆன்மீகத்துக்குள்ள போனா அது உயிர் சக்தி, ஆ மா உ இந்த ரெண்டு சேர்ந்தது. இந்த உயிர் சக்தி தான் சயின்ஸ்ல ஏட்டம்னு சொல்றோம். இந்த ஏட்டம்ல நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான். அப்ப ஸ்பேம்ங்கிற ஒரு ஏட்டம்குள்ள இருந்து இத்தனை விஷயங்களையும் ஃபார்ம் பண்ற சக்தி வந்து நேச்சர்ல இருக்கக்கூடிய, இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டு இயக்கத்துல வரக்கூடிய அந்த உயிர் சக்தி தான், சோல்ங்கிற உயிர் சக்தி தான் வந்து அதை ஃபார்ம் பண்ண வைக்கிறது. அதை ஃபார்ம் பண்ணி இயக்க வைக்கிறதும் அந்த சக்தி தான். அப்போ அந்த இயக்கத்துக்கு நேரா நம்ம இயக்கத்தை கொண்டு போகணும்னா இந்த பாடியில அந்த கர்மாங்கிற பதிவுல இருக்கிறத இயற்கைக்கு நேரா கொண்டு வரணும் முதல்ல. இதுதான் பெரிய உண்மை சூட்சமா சொல்ல போனா கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சைகள்னு பெரிய சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பாத்திரம் தாய் விருந்தை கொடுத்த நல்வினை தீவினையால் விளைந்த அந்த கர்மாங்கிற ஒரு பதிவை ஏந்தி வந்திருக்கு. அப்ப இந்த கர்மா கழிந்தால் மட்டுமே நீங்க அந்த நிலைக்கு போகக்கூடிய பயிற்சியை எடுக்கலாம். அது பொய்யல்ல, உண்மைதான். ஆனா அந்த நிலைக்கு இந்த பயிற்சி எடுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. நாம் 6 மாதம் பயிற்சி எடுத்தேன், 1 வருஷம் பயிற்சி எடுத்தேன், 5 வருஷமாக நான் இந்த பயிற்சியில் இருக்கிறேன், அந்த குண்டலி சக்தி இருக்கிறேன், குண்டலி யோகா எழுப்புகிறேன், இந்த குண்டலி சக்தி நமக்குள்ளே ஆக்டிவேட் ஆகணும், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற பரவலாம். 24 hours குண்டலி சக்தி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும். இதை யாரும் போய் எழுப்பவோ நிறுத்தவோ பண்ணவோ முடியாது. இந்த சக்கராசுன்னு சொல்கிறவங்க 5 பஞ்சபூதங்களுக்கு உண்டான 5 சக்கராத்தை சக்கராசுன்னு சொல்கிறோம். சாதாரணமாக இந்த மூச்சு காற்று போய் இந்த உடம்புக்கு சக்தியை கொடுத்து இயக்கிட்டு இருக்கிறோம். பெரியவங்க அந்த பழமொழிக்கு சொல்லுவாங்க, இந்த 5 நேரம் இருந்தால் எவன்டா நேரம் கொடுக்குறோன்னா வழக்கத்தில் ஒரு பழமொழி.
இந்த அஞ்சுங்கிறது மூலாதாரத்திலிருந்து சாஸ்தார் வரைக்கும் இருக்கிற இந்த மண் தண்ணி தீ காற்று ஆகாயம் இந்த அஞ்சு தான் அஞ்சு சக்கராசா மாறுபட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இந்த அஞ்சு சக்கராசும் 24 hours இயங்கிட்டு இருக்கு. இது யாரும் போய் இயக்கவோ மாற்றவோ நிறுத்தவோ முடியாது. ஆனால் இதில் ஒரு சூட்சமம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஞ்சையும் நேராக இயக்க வச்சா, இந்த அஞ்சு நேராக இயங்கினா, அதாவது வெளியில் பழக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்ல போகணும்னா, அஞ்சு பஞ்சு போதுங்கள் மண்ணு தண்ணி தீ காற்று ஆகாயம், இது மண்ணு இது தண்ணி இது தீ இது காற்று இது ஆகாயம். அப்போ இதை இயக்க வைக்கணும். இது நார்மலாக அது கர்மாவுக்கு தகுந்தபடி தான் இயங்கிது. கர்மா என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு. இதை இன்னும் கூட சற்று ஆழமாக போய் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மகாபாரதம் ஒரு நம்ம இந்தியாவினோட ஒரு வேத நூல், சாஸ்திர நூல், ஒரு புராண நூல். இந்த மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிற யுத்தம் தான் மகாபாரத யுத்தம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் படிச்சிருக்கிறோம். இதனோட உண்மை ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தாய் தந்தை கொடுத்த நல்வினையால் தீவினையால் இருக்கிற விளைந்த பிண்டத்தில் இருக்கிற கர்மாவை கழிக்கிற வரைக்கும் வழி நடத்த வந்தவர்கள் தான் இந்த அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள். மண்ணும் தண்ணி தீ காத்து அதைத்தான் பஞ்ச பாண்டவர்களாக சித்தரிக்கிறாங்க. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிற யுத்தத்தில் தான் யார் ஜெயிக்கணுங்கிறது கிருஷ்ணனோட தாத்பரியமாக வந்துடும். அப்போ இந்த பாண்டவர்களுக்கு என்ன வேலை, நம்ம கர்மாவை எடுத்து வழி நடத்தி கொடுத்துட்டு போகிறது தான் ஒரு வேலை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, மண்ணுனா படைக்கவும் மட்டும்தான் தெரியும், தண்ணினா வளர்த்து விடவும் மட்டும்தான் தெரியும், தீயினா அழிக்கவும் மட்டும்தான் தெரியும், காற்றுனா அந்த உயிர் சக்தியை அந்த இதுமாதிரி கொடுக்கவும் மட்டும்தான் தெரியும், ஆகாயம்னா எல்லா சக்தியும் இயக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று செய்கிற வேலையை ஒன்று செய்யாது, ஒன்று இல்லாமல் ஒருத்தர் இயக்காது. அப்போ இந்த மகாபாரத கதையில் இருந்துன்னா, பஞ்ச பூதங்களை தான் பஞ்ச பாண்டவர்களாக உருவப்படுத்தி, இந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த மூலாதாரம் சாஸ்தாரம் விசுத்தி இப்படி எல்லாம் அஞ்சு சக்கரங்களாக சொல்லி வச்சுருக்கோம். இந்த அஞ்சும் நமக்குள்ளே எதுக்கு இருக்குதுன்னா, தாய் தந்தை கொடுத்த நல்வினை தீவினையால் விளைந்த பிண்டத்தில் இருக்கிற இந்த கர்மாவை கழிக்கிற வரைக்கும் அதனோட வேலையை செய்யறதுக்காகத்தான் இந்த அஞ்சும் வந்திருக்கு. இந்த அஞ்சுக்கு என்ன வேலைனா, மண்ணுனா படைக்க மட்டும் தெரியும், தண்ணினா காக்கவும் மட்டும் தெரியும், தீயினா அழிக்கவும் மட்டும் தெரியும், காற்றுனா மறைக்கவும் மட்டும் தெரியும், ஆக என்னாலும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்வாங்க. இப்போ நம்ம கர்மாங்கிற அந்த பதிவு வச்சு நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை வச்சு அவங்களுக்கு இல்லாத ஒரு இதையெல்லாம் நாம் அவங்க தெரிஞ்சுட்டாங்க. இப்போ நியாயமாக நடக்கிறது, ஏமாத்தி நடக்கிறது, துரோகம் பண்ணுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கர்மாவினோட பதிவில் நாம் செய்கிறத அவங்க கற்றுக்கிட்டாங்க. அப்போ நம்மளை இந்த கௌரவர்களை அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்த குருமார்களாக பாண்டவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ அந்த கௌரவர்களை எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் கொல்ல மாட்டோம்னு சொல்லி வில்லம்ப கீழே போடுறாங்க. கிருஷ்ணன் மறுபடியும் சொல்லி, நீ அழிக்காட்டி ஒரு நாளைக்கு அதை அழியத்தான் போகுதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து திரும்ப அந்த இதையை அழிக்க வைக்கிறது தான் மகாபாரத யுத்தத்தினோட சூட்சமம். இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த தாய் தந்தை கொடுத்த நல்வினை தீவினையால் விளைந்த பிண்டத்தை அதை வழிநடத்த வர்றது தான் இந்த பஞ்சபூதத்தினோட தன்மை. அப்போ இந்த பஞ்சபூதத்தினோட தன்மை ஒரிஜினலாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து நார்மலானோம். அப்போ இந்த பஞ்சபூதத்தினோட தன்மை எதனால் மாற்றப்படுதுன்னா, கர்மாங்கிற அந்த விதிப்பயனால் மாற்றப்படுது. அப்போ அந்த கர்மாங்கிற பதிவு ஒரு தாயினோட கருவில் எப்படி பதியுது, அதை எப்படி வாழ்க்கையில் நடித்து காட்டுறோங்கிறது எல்லாம் உங்களுக்கு நான் முன்னமே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மந்திரம்ங்கிறது எதுக்கு வருது, மெடிடேஷனுங்கிறது எதுக்கு வருதுன்னா, ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம், பஞ்சபூதத்துக்குண்டான நமசிவாயில் பஞ்சாட்சர மந்திரம் வந்து ஐயும் கிளியும் சவுமுறையும் ஸ்ரீங்கிறது. இதை தான் வந்து மெடிடேஷனுக்கு நான் முதல்ல பயன்படுத்த சொல்கிறேன். இந்த மந்திரங்கள் பயன்படுத்துறதுனால என்ன விளைவு, பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், இதை நல்லா உணர்ந்து முறையாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, இந்த கர்மாங்கிற பதிவில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷனை மாற்றி பிளட்டில் வந்து ப்யூரிஃபைடான பிளட்டை கிரியேட் பண்ணலாம். இதை தான் பெரியவங்க பாத்திரம் மறிஞ்சு பிச்சைக்கிட்டுனா
இந்த பாத்திரத்தை வந்து நாம கர்மாங்கிற பதிவுல இருந்து வேறுபடுத்தி சுத்தமானதா மாத்தணும்னா இறைவன் பிச்சை இடறதுக்கு தயாராயிருவான். அவன் பிச்சை இடும்போது மெடிடேஷனும் வேண்டாம், யோகாவும் வேண்டாம், தியானமும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். அதுக்கு முன்னாடி இந்த கர்மாவனோட பதிவை கழிக்காம நீங்க என்ன மந்திரம் சொன்னாலும், என்ன யோகா பண்ணினாலும், என்ன மெடிடேஷன் செய்தாலும், இதனோட பதிவினோட பலனை நீங்க யாராவது இது வரைக்கும் நான் இதனால இதை அனுபவிச்சேன்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஏதாவது பண்ண சொல்றாங்க, நாங்களும் பண்ணணும், பண்ணி பார்க்குறோம், ஓரளவுக்கு நார்மலா இருக்குது, மன சந்தோஷமா இருக்குது, ரிலாக்ஸா இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் அப்படி சொல்லலை, நான் சொல்ற மாதிரி நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. இதனோட தன்மையை ஒரு மணி நேரத்திலேயே நீங்க உணரலாம். எப்படி உணரலாம்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த மூச்சு காற்று தான் போய் எல்லா உயிரினங்களும் இயக்குது. அப்ப இந்த மூச்சு காற்று நீங்க அப்படி இழுங்க இப்படி இழுங்கன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி இழுக்க வேண்டாம், நார்மலா அது போல விட்டுருங்க. ஏன் விட்டுருங்கன்னு சொல்றேன்னா, இந்த காற்று மண்டலத்துல எப்ப எந்த கிரகத்தினோட சக்தி நிறைந்த காற்று உருவாகுதுன்னு நமக்கு தெரியாது. அது பிரபஞ்சத்துல நடக்கிற ரகசியம். இப்ப வாரத்தினோட 7 நாள் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கரன், சனினா சனி, ராகு கேது, இப்படி 9 கிரகங்களோட வைப்ரேஷனை தான் அந்த வாரமாக குறிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ அன்னைக்கு அந்தந்த வாரத்தினோட நாளில் அந்தந்த கிரகத்தினோட வைப்ரேஷன் வந்து இந்த காற்று மண்டலத்துக்கு அதிகமாக பூமியினோட நேர்கோட்டுக்கு வரும்போது அதிகமாக கிடைக்கிறதா அந்த காலத்தில் பஞ்சாங்கத்திலேயே வகுத்து வச்சிருக்கீங்க. இதை என்ன பண்ணுறோம்னா, எல்லாருக்கும் இது பொருந்துமா? இப்ப சூரியனோட வைப்ரேஷன் ஒருவருக்கு வந்து நல்லா பதிவாயிருக்கு ஜாதகத்துல, சந்திரனோட வைப்ரேஷன் நல்லா, செவ்வாயினோட வைப்ரேஷன் நல்லா இருக்கு. அப்ப செவ்வாயினோட வைப்ரேஷன் வர்ற நாள்ல அவருக்கு நெகட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அப்ப மனசுல வந்து என்னமோ மாதிரி ஒரு பாறை இருக்கும். இப்படி ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா, எந்தெந்த கிரகங்கள் பாசிட்டிவா இருக்குதோ அந்தந்த கிரகங்களுடைய நாள்களில் வர்ற காற்று சுவாசிச்சு பண்ணா அன்னைக்கு ஏதோ நமக்கு ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி ஒரு எனர்ஜி மனசுல ஃபீலிங் ஆகும். இதே நெகட்டிவான கிரகங்களோட நாள் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஏதோ நாம இழந்த மாதிரி, ஒரு சோகமா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, ஒரு ஃபோர்ஸ் இல்லாத மாதிரி, நம்மளே நமக்கு நாமே டயர்டாக இருக்கிறத உணர்ந்திருப்போம். அப்ப இது என்ன பண்றோம்னா கேட்டா, கோயில்களில் போய் அந்தந்த நாளில் போய் அந்தந்த சக்தியை சுவாசிச்சு எனர்ஜியா பூஸ்ட் பண்ணிக்கிறோம். இதையே வந்து நீங்க வீட்டிலேயே இருந்து செய்யணும்னா, இப்ப உயிர் சக்திங்கிறது ஒண்ணு, எல்லாருக்கும் ஒண்ணும், ஆன்மசக்தி, ஜீவசக்தி, உயிர் சக்தி, முதல்ல இதையே இன்க்ரீஸ் பண்றது தான் மெடிடேஷனோட முதல் தன்மை. இந்த முதல் சக்தியை எப்படி நீங்க உயிர்ப்பிக்கலாம்ங்கிறதா சித்தர்கள் காட்டிய அந்த மந்திர ஜபத்துல இருக்கு. இந்த மந்திரம்ங்கிறது என்ன, சாதாரணமா மூச்சு காத்து போய் இந்த உடம்புக்கு சக்தி கொடுக்கும். அப்ப இந்த மந்திரத்தை உச்சரிச்சோம்னா எந்த ஆதாரத்துக்கு, நீங்க சொல்ற எந்த சக்கரத்துக்கு இந்த மந்திரத்தை கொண்டு போகணும். இப்ப பஞ்சபூதங்களை பாத்தீங்கன்னா, நாம தவம் பண்றவங்க எல்லாம் இப்படி பண்றதா நீங்க பாத்துருக்கீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களோட சக்தி மெய், வாய், கண், மூக்கு, செவிங்கிற 5 பஞ்சபூதம் கீழே மேலே இருக்கு. அதை இயக்கிட்டு இருக்கிறது இந்த ரத்தத்தினோட தன்மை, அதை இயக்கிறது இறை சக்தியினோட ஆன்மாவனோட தன்மை. அந்த ஆன்மாவனோட தன்மையை இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த கிரகங்களோட வைப்ரேஷனை நியூட்ரிஸ் பண்றதுக்கு உண்டான முதல் உபாயம். அதை யாரும் இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். அப்ப தவம் பண்றவங்க எல்லாம் இப்படி பார்த்தா பண்றீங்க, ஒருத்தர் புள்ளி வச்சு பண்ணுங்கிறீங்க, ஒருத்தர் கண்ணாடி வச்சு பண்ணுங்கிறீங்க, ஒருத்தர் வந்து விளக்கேற்றி பண்ணுங்கிறீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, சாயா தரிசனத்துக்கு போனவங்க தான் அந்த புள்ளி வச்சோ கண்ணாடி வச்சோ பண்ணணும். சாயா தரிசனம்ங்கிறது என்ன, நம்மளையவே நாம தரிசிக்கிறதா சாயா தரிசனம். அதுக்கு நிறைய உதாரணங்கள், நிலா பாரு, அதை பாரு, கண்ணாடி பாருங்க, அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜுங்க. முதல் ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணணும்னா, அறிவியல் படி சயின்ஸ்ல ஒரு ஏட்டம் தான் உலகத்தை இயக்குதுன்னா, ஒரு ஏட்டம்குள்ள நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் 3 இருக்குன்னு சயின்ஸ் சொல்ற. ஆன்மீகத்துல ஊங்கிறது அதுதான், ஆ மா ஊ. இது 3 சேர்ந்தாதான் ஒரு உயிர் சக்தி பெறும்னா, இதுல ஒரு சூட்சமமான வழி மெடிடேஷனுக்கு நீங்க உபயோகப்படுத்த வேண்டியது முதல் ஜோதி தான். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சது எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்றீங்க இல்லையா,
அதுக்கு இந்த சூரிய நமஸ்கார சூரியன்லேருந்து என்ன வருது, ஹைட்ரஜனும் ஹீலியம் சேர்ந்த சக்தி வருது. இந்த ஹைட்ரஜனும் ஹீலியம் சேர்ந்த சக்தியை நிர்வகித்து நேர்கோட்டில் செலுத்துறது சனிக்கிரகத்துடைய வேலை. அப்போ நவகிரகங்களில் நவதானியத்தில் சனிக்கு எள்ளு, அப்போ எள்ளெண்ணெய் ஊற்றி தான் பெரும்பாலும் தீபம் போடுறோம். அப்போ அந்த எள்ளெண்ணெயிலிருந்து வர்ற ஜோதியினோட வைப்ரேஷன் வந்து இந்த காற்று மண்டலத்தை தூய்மையாக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நெய்யிலிருந்து வர்ற ஜோதியினோட வைப்ரேஷன் ஆக்சிஜனை கிரியேட் பண்ணும். இழுப்பெண்ணெயிலிருந்து வர்ற ஜோதியினோட வைப்ரேஷன் ஹைட்ரஜனும் ஹீலியும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மூணு எண்ணெய் சமமாக கலந்தீங்கன்னா அந்த இடத்துல தூய காற்று, இறை காற்று, உயிர் காற்று, இது மூணு சக்தி நிறைந்த காற்று மண்டலம் உருவாகும். அந்த காற்று மண்டலத்தின் போது நம்ம மூலாதார சக்தி முழுமுதற் கடவுள் பிள்ளையார் அவருக்கு இந்த எனர்ஜி கொண்டு போகணும்னா ஓம் நமோ குரு கிளியம் ஸ்ரீ குரு கணபதி சுவாகா, இதுதான் அந்த மூலாதார கடவுளோட பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு உண்டானது இது மண்ணு, இது தண்ணி, இது தீ, இது காற்று, இது ஆகாயம். அதனால தான் பெரியவங்க மண்ணும் தண்ணியும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டா இதில் ப்ளட் சர்க்குலேஷன் லாக் ஆகிடும். அப்போ அந்த மந்திரத்தினோட சக்தி டைரெக்டாக மூலாதாரத்துக்கும் கணையங்கல்லீரலுக்கும் போய் இணையும். மூலாதாரமும் கணையங்கல்லீரல் இந்த மந்திரத்தினால இணையுதுன்னா நிலமும் நீரும் இணைஞ்சு காற்று மண்டலத்துக்கு என்ன உயிர் சக்தியை கொடுக்குதோ அந்த சக்தியை பாடியில் கிரியேட் பண்ணும். இதே தேஜஸ் ஓஜஸ் இஎஸ்பி பவர் நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்லுங்கள், அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகாகத்தான் ஜீவசக்தி, ஆன்மசக்தி, உயிர் சக்தி எல்லாமே பவர்ஃபுல் பெற பெற இந்த ரத்தத்தில் இருக்கிற கர்மாவினோட பதிவுகளில் நெகட்டிவாக என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறும். அப்போ பாசிட்டிவாக மாறும்போது நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. இப்படி முறையாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் போனீங்கன்னா அந்த நிலைக்கு போகக்கூடிய, இப்போ எல்லோரும் வழக்கத்தில் இருக்கிற யோகா குண்டலி யோகா தியானம் மெடிடேஷன் அந்த சப்ஜெக்டுக்கு போனால் நீங்கள் முதல்ல இந்த பயிற்சியை கையில் எடுத்து உங்களை நீங்கள் சுத்தி பண்ணிக்கணும். நீங்கள் சுத்தி ஆகிட்டீங்கன்னா அடுத்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கைகூடும். அப்படித்தான் முழுமை பெற்று நீங்கள் இந்த இறையை அனுபவிக்க முடியுமா ஒழிய இந்த இறையை அனுபவிக்கிறது என்னென்ன இந்த குண்டலி யோகா குண்டலி யோகான்னு என்னமோ சொல்கிறாங்கன்னு எல்லோரும் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறீங்க. இப்போ அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறந்துட்டான்னா டாக்டர் வந்து பிரெயின் டெத்துன்னு தான் சர்டிஃபிகேட் தர்றாரு. நான் கேட்குற கேள்வி என்னென்னா தூங்கும் போதும் எல்லா அவயங்களும் ஆமாம் இருக்குது, ஆன்மா மட்டும்தான் விழிச்சிட்டு இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு இந்த மூச்சுக்காற்றை கொண்டு போகிறது யாருன்னா அதுதான் பீனியல் கிளாண்டில் இருக்கக்கூடிய குண்டலி சக்திங்கிற ஒரு இது. அந்த சக்தி 24 மணி நேரம் தூங்காது, அது விழிப்பு நிலையில் தான் இருக்குது. அந்த சக்தியை பயன்படுத்தி நாம் என்னென்ன பண்ணிக்கலாம்ங்கிறது தான் இந்த பயிற்சியில் இருக்கிற உண்மை நிலை. ஒழிய குண்டலி எழுப்புறங்கிறது நீங்கள் நல்லா யோசிக்கணும். அது இயங்காமல் எழுப்பாமல் நாம் ஒன்றும் வேலை செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது, பேச முடியாது, செயல்பட முடியாது. அப்போ இதையே பூஸ்ட் பண்ணி நாம் எந்தெந்த விதத்தில் நம்ம வாழ்வியலுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஓம் நமோ குருகளையும் சரி குரு கணபதிங்கிற சூட்சம மந்திரத்தினோட பேசிக் மந்திரத்தினோட பிள்ளையாரினோட முழுமுதற் கடவுளோட மூலாதாரத்தினோட ஜீவசக்தியினோட உயிர் சக்தியினோட ஆன்மசக்தியினோட எப்படி வேணாலும் சொல்லுங்கள், இந்த சக்தியெல்லாம் நமக்குள்ள நிலைநிறுத்திக்கக்கூடிய செயலை செஞ்சுட்டு தான் நீங்கள் சொல்கிற அடுத்த சப்ஜெக்டுக்கு போகணும். இந்த சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் மூன்றாவது கண்ணு ப்ரோக்ராம் மூன்றாவது கண்ணா சிக்ஸ்த்து சென்ஸ். சிக்ஸ்த்து சென்ஸ்னால் மெயினாக என்ன சார், சிக்ஸ்த் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம், சிக்ஸ்த் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணால் சக்தி கிடைக்கும், நீங்கள் என்ன வேணாலும் கடவுளை அடையலாம், அதுதான் வந்து கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன். அந்த மாதிரி எதோ நிறைய இருக்குது புக்குங்கில் யூடியூப்லாம் நிறைய இருக்குது. சிக்ஸ்த் சென்ஸ் சிக்ஸ்த் சென்ஸுக்கு ஒரு பாப்புலர் வேர்ட். சிக்ஸ்த் சென்ஸுங்கிறது ஆறாவது அறிவார், ஆறாவது தெய்வம் தாராவது அறிவுன்னு. இப்போ மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுன்னு எதை சொல்கிறோம், நம்ம மூளையை தான் சொல்கிறோம். இந்த மூளையை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையினோட பிரெயின் ஜீரோ. ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன நடந்ததோ அந்த நடனோட நிகழ்வுகளை பதிவு பண்ணி வைக்கிற மெமரி கார்டு தான் பிரெயின்ங்கிறது. நீங்கள் எடுத்து யோசிங்க. இதில் இப்போ மெடிக்கல் ரீதியாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மூளையில் இருக்கிற பிரெயின் இருக்கிற எட்டில் ஒரு பகுதி தான் இயங்குதுன்னு மருத்துவம் சொல்லுது.
அப்ப இன்னும் ஏழு பகுதி சும்மா இருக்கு இல்லையா? அப்ப எட்டுல ஒரு பகுதி என்கிற பிரெயினை இவ்வளவு டெக்னிக்கலா யோசிக்க வைக்கிறதுனா பிரெயினோட இன்னொரு பகுதியை ஓபன் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் எவ்வளவு கிங் ஆவீங்க. அந்த ஓபன் பண்ற வழியை தேடி செயல்படுத்தி நமக்குள்ள உருவாக்குறது தான் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவுனா தனியா ஒரு பிரெயின்ல ஒரு பார்ட்டு ஏதோ ஒரு இடம்லாம் கிடையாது, அடுத்த இன்னொரு பார்ட் ஓபன் பண்றதுதான் ஆறாவது. அதுக்கு உண்டான வழிகளை உபாயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறாவது அறிவு. அதுக்கு பிறகு ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு தான் பிசிக்கலா ஒரு ஒரு கிளாண்டோ அந்த மாதிரி தான் நிறைய புக்ல இருக்குது. இல்ல ஆறாவது அறிவு நமக்குள்ளேயே இருக்கு, அது ஆக்டிவேட் ஆகாம இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ற விஷயம் தான் சித்தர்கள் காட்டிய இந்த ஆன்மீகத்திலயே இந்த மெடிடேஷன்லயே இந்த மந்திரத்திலயே இருக்கு. ஏன் மெடிக்கல் ரீதியா இப்ப இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா என்னென்னமோ பண்றோம், மூளையில எட்டுல ஒரு பகுதி தான் எங்க இதுன்னு ஏழு பகுதி சும்மா இருக்குன்னு சொல்றீங்க. ஏதாவது மெடிசன் கொடுத்தோ ரிசர்ச் பண்ணியோ இன்ஜெக்ஷன் பண்ணியோ ஆப்ரேஷன் பண்ணி இன்னொரு பார்ட் ஓபன் பண்ணிக்கலாம்ல. இது மெடிடேஷன் மூலியமா தான் பண்ண முடியும். மெடிடேஷன் மூலியமா தான் முறையா யாராவது குருமார்கள் கிடைச்சு அவங்க கிட்ட கேட்டு முறைப்படி இந்த வழிபாடு இந்த மந்திர முறைகளை நீங்க கையாண்டுட்டு வந்தால் அது சாத்தியம். ஏழாவது அறிவுன்னு தனியா இருக்கா? அது படம் வந்திருக்கு. ஏழாவது அறிவு அது அந்த படம் எடுக்கிறது அவங்களுக்கெல்லாம் நான் வரல. அதெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய சொந்த கருத்து, ஏதாவது ஒரு கருத்தை வச்சு அந்த படமா பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் சித்தர்கள் காட்டிய வழியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் அறிவியல் ரீதியாக பூகோள ரீதியாக என்னவெல்லாம் இயங்கி இந்த ஒரு காற்று மண்டலத்துக்கு உயிர் சக்தி கிரியேட் பண்ணதோ அத்தனையும் இறைவன் இந்த மனித ஆன்மாவுக்கும் மனித பிண்டத்துக்கும் மட்டுமே வச்சிருக்கிறான். இப்போ இது சித்தர்கள் காட்டிய ஆன்மா என்னன்னா, இந்த கர்மாவுக்கும் இறைக்கும் நடக்கிற இதில் நீ கர்மாவை வென்று அந்த இறையோட ஒன்றி போடுறதுக்கு உண்டான வழிகளை கொடுக்கறது தான் அந்த ஏழாவது அறிவை நீ கற்றுக்கிறதுக்கு உண்டான உபாயம். ஏன்னா அதுக்கும் இதுக்கு நம்ம நேர்கோட்டுக்கு வந்துட்டோம்னா அதை எப்படி இயங்கி உலகத்தை காப்பாற்று, அதே மாரி நம்மளை அந்த இயக்கத்துக்கு கொண்டு போய் நம்மளை அழியா நிலையில், அதாவது ஒரு செல்கள் ஒரு தினம் பல லட்சம் செல்கள் அழிஞ்சு பல லட்சம் செல்கள் உருவாகுது மெடிக்கல் ரீதியா, இந்த செல்கள் அழியாம வச்சுக்கிறதுக்கு உண்டான உபாயத்தையும் அந்த நிலையும் காட்டி கொடுக்கறது தான் ஏழாவது அறிவோட சூட்சமும். ஸோ ஆறாவது அறிவோட ஒன் ஸ்டெப் அடுத்தது எவ்வளவு இந்த உயிர்னா என்ன சார்? உயிர் சக்தி நமக்குள்ள உயிர் இருக்கு. உலகிற்கு எது உயிர் சக்தி? காற்று. காற்றுக்கு எது உயிர் சக்தி? இறைவன். சூரியன். சூரியன். அப்ப அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உலகுக்கு முழு முதல் சக்தியா இருந்துச்சுன்னு தெரியல, அதுலேருந்து எல்லாம் டைவர்ட் ஆகி டைவர்ட் ஆகி வந்துட்டு இருக்குதுன்னு ஆரம்பத்திலிருந்து இந்த கிரக ரீதியை எப்படி வருது, பிரபஞ்ச ரீதியை எப்படி வருது, பூகோள ரீதியை எப்படி வருது, இதை சித்தர்கள் சயின்ஸா எப்படி நம்ம கொடுத்துருக்குறாங்க, இதை எப்படி எப்படி நாம யூஸ் பண்ணலாம்ங்கிறது தான் நான் ஒவ்வொரு பார்ட்டா சொல்லிட்டு வந்துருக்கேன். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த உயிர் ஆன்மாதான் சூரியன். அந்த சூரியன் தான் நமக்குள்ள உயிராக இருக்குது. ஆமா, இந்த அது அதான் ஆத்மாவும். அதான் ஆன்மாவும், அதான் ஆத்மாவும், அதான் கர்மா வேறு ஆன்மா வேறு. கர்மா முடிஞ்சா ஆன்மா இந்த உடம்பை விட்டுட்டு போயிடும். இந்த ஆன்மா கிரியேட் ஆகுறது எப்படி? அதையே இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு அது ஒரு பிளாக் ஹோல் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த கர்மா உருவாகிறதுன்னு எப்படி சொல்லி கொடுத்துட்டேன்னா, சித்தர்கள் காட்டியது உண்மை. அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன், சாமியை அறிந்தவன் தான் சாமியா இருக்கணும். இதை ரெண்டையுமே காட்டி கொடுத்தா இதனோட சீக்ரெட் வெளியே வந்தது. இந்த சீக்ரெட் வெளியே வந்தாச்சுன்னா இன்றைக்கு எத்தனை பேரனோட மனோநிலை நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு இருக்கிறீங்க. எல்லாரும் வந்து நான் நினைச்சது நிறைவேறணும், எனக்கு கோடி கணக்கில் பணம் வேணும், இதை மட்டும்தான் சொல்றீங்க. இந்த நிலைக்கு நான் சொல்ற இந்த ஆறாவது அறி நிலைக்கு நீங்க போனாலே நீங்க எதையும் தேடியும் போக வேண்டியதில்லை. எல்லாம் உங்களை தேடி வரும். ஆத்மா என்னன்னா நம்மளே கத்து நமக்கே தெரியும். அது நமக்கு சில பாடங்களை சொல்லித்தரும். இப்ப உதாரணத்துக்கு நான் நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மரம் பழுத்து நிற்குது, பறவைகள் எங்க இருந்தாலும் வந்துடும். அப்ப நீங்க பழுத்த மரமா மாறக்குண்டான யுக்தி தான் இந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த ஆன்மீகத்தில் இருக்கு. நீங்க இதை பின்பற்றி பழுத்த மரமா மாறிட்டேன்னா உங்களை நோக்கி எல்லாம் வரும். நீங்க எதையும் நோக்கி போகக்கூடாது. இது உலகத்துல இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல வரணும்னா எல்லோருமே செகண்ட் சேனல், அதாவது மறைமுகமா இந்த சக்தியை எத்தனை பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க ஓரளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க.
சில பேர் யாகம் பண்ணி, சில பேர் வேள்வி பண்ணி, சில பேர் பூஜை பண்ணி, சில பேர் பலி கொடுத்து, சில பேர் எந்திர ரீதியாக இப்படியெல்லாம் நிறையா நாம் செய்கிறத கேள்விப்பட்டுருக்குறோம். அப்போ அந்த மாதிரி பல வழிகள் இதை கிரியேட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்களை நம்பி செய்கிறத விட உங்களுக்குள்ளேயே இந்த சக்தி இருக்குது, உங்களுக்குள்ளேயே இயற்கை அதை வச்சிருக்குது. நீங்கள் அதை முறையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை செம்மை வர்றதுக்கும், உங்கள் விரும்பியபடி வாழ்கிறதுக்கும், நீங்கள் மன நிம்மதி அடையிறதுக்கும் இந்த வழிகள் உதவும். இதை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க. நீங்கள் சே